பொங்கல் பண்டிகைக்காக சொந்த ஊர்களுக்கு விமானம் மூலமா பயணம் செய்யறவங்களை பத்தி தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா பொங்கல் பண்டிகைக்கு மண்பானைகள் விமானத்துல பயணம் செய்யறத கேள்விப்பட்டிருக்கீங்களா? நெல்லை தென்காசி மாவட்டங்கள்ல கிட்டத்தட்ட 3500 பேர் மண்பாண்ட தொழிலில் ஈடுபட்டு வராங்க. அங்க இருக்க தாமிரபரணி ஆறுல கிடைக்கும் தரமான கரமை மண் மூலமா இங்கு செய்யப்படும் மண்பாண்டங்கள் அழகா ஜொலிக்குது. அகல் விளக்கு, தேநீர் கோப்பை, வாட்டர் பாட்டில், கார் முதல் வீடுகள் வரை வைக்கப்படும் அலங்கார பூச்செடிகள், சாம்பிராணி கிண்ணம், பிரியாணி சட்டி, பொங்கல் பானை, கலையம்னு பல வகையான பொருட்கள் நேர்த்தியா செய்யப்படுது. மண்ணால் செய்யப்பட்ட இந்த பொருட்களுக்கு வெளிநாடுகளில் மவுசு அதிகம். நெல்லை மேலப்பாளையம் குறிச்சியில செயல்பட்டு வரும் கூட்டுறவு மண்பாண்ட சங்கத்தில இருந்து சவுதி அரேபியா, துபாய் உள்ளிட்ட 12 வளைகுடா நாடுகளுக்கு மண்ணில செஞ்ச வாட்டர் பாட்டில், பிரியாணி சட்டி மற்றும் சாம்பிராணி கிண்ணம் என அனுப்பி வைக்கப்படுது. தமிழர்கள் அதிகம் வாழும் மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகள்ல பொங்கல் பண்டிகை கோலாகலமா கொண்டாடப்படுது. இங்கு வாழக்கூடிய தமிழர்கள் மண்பானையில பொங்கல் வச்சு சூரியனுக்கு படைச்சு வழிபடுறத வழக்கமா வச்சிருக்காங்க. பொதுவாக பண்டிகை காலங்கள்ல மண்பானைகளுக்கு அதிக கிராக்கி ஏற்படும். தமிழ்நாட்டில இருந்து பொங்கல் வைக்க சிங்கப்பூர், மலேசியாவிற்கு இந்த மண்பானைகள் ஏற்றுமதி செய்யப்படுது. தாமிரபரணி ஆற்றங்கரையில செய்யப்படுற மண்பானைகள் நல்ல கலைநயத்தோட தரமா இருக்கும் என்பதால இந்த மண்பானைகளுக்கு சிங்கப்பூர்ல அதிக வரவேற்பு இருக்கு. இந்த மண்பானைகள் சென்னை, திருவனந்தபுரம் ஆகிய ஊர்களுக்கு லாரிகள் மூலமா அனுப்பப்பட்டு அங்கிருந்து விமானம் மூலம் மலேசியாவுக்கு அனுப்பி வைக்கப்படுது. இந்த பானைகள் நெல்லையில 150 ரூபாய் முதல் விற்பனை செய்யப்படுது. 3500 மேற்பட்ட பானைகள்ல வண்ணம் பூசும் பணி மும்மரமா நடந்துட்டு வருது. இந்த மண் பானைகளுக்கு மலேசியால அதிகம் வரவேற்பு இருக்கிறதால வாடிக்கையாளர்களோட தேவைகளுக்கு தகுந்த மாதிரி பிரத்யேகமா மண்பானைகள் செஞ்சு அனுப்பப்படுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நியூஸ் கஃபே தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.